துபாய் அப்படின்னு சொன்னாலே சிட்டி ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங்ஸு மாஸாக கிளாஸாக க்ளீனாக இருக்கும் தான் ஞாபகம் இல்லை. பின்ன வேறண்ணா எனக்கு துபாய்னு சொன்னாலே வெற்றி கொடி கட்டு முரளி, கல்யாண வீடு கோபி, காப்பியரான சிங்கம் விஜய் சேதுபதி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆடா பாவி, துபாயில் இருக்கிறவங்களும் சரி, அங்கே வேலைக்கு இல்லைன்னா டூரிஸ்டாக வந்தவங்களும் சரி, அந்த நாட்டில் இருக்கிற ரூல்ஸ் தெரியாமல் ஒரு சில சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் சரி, ஆக்சுவலி அதெல்லாம் நம்ம ஊரில் ஒரு மிஸ்டேக்கே இல்லை, ஆனால் அங்கே அது மிஸ்டேக் தான். ஒருவேளை பண்ணிங்கன்னா அம்பானிக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பங்கமாக ஃபைன் போட்டுருவாங்க. அந்த மாதிரி துபாயில் இருக்கிற 10 ரூல்ஸும் அதை மீறினா அதுக்கு போடுற பங்கமான ஃபைன் பற்றினா இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் முகில நெஞ்சே, லவ் லெட்ஸ். திருப்பதியில் தான் மேக்ஸிமம் யாருக்கும் தமிழ் தெரியாதே அப்படின்னு தில்ல திட்டுற மாதிரி துபாயில் பப்ளிக் பிளேஸில் யாருனா திட்டினீங்கன்னா, அதுவும் எஃபர்ட் இந்த மாதிரி அஃபென்சிவ் வேர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 43,000 ரூபாய் வர ஃபைன் போட்டு ஒரு வருஷம் ஜெயிலே தள்ளிடுவாங்க. ஏன்னா துபாய் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி அஃபென்சிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது க்ரைம்னு அந்த நாட்டு சட்டத்தில் இருக்குது. அதோட சும்மா விளையாட்டு கூட இந்த மாதிரி மிடில் ஃபிங்கரெல்லாம் பப்ளிக் பிளேஸில் காமிச்சிடாதீங்க. பப்ளிக் பிளேஸில் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓகே, பப்ளிக் பிளேஸில் தான் பண்ணக்கூடாது, எனக்கு தான் இருக்கவே இருக்குது சோஷியல் மீடியா அப்படின்னு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் அஃபென்சிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஏஇ சைபர்ஸ்லாம் மூலமாக நம்ம அனுப்பின மெசேஜ் எல்லாம் மானிட்டர் பண்ணி அஃபென்சிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா 50 லட்சம் வர ஃபைன் போட்டு ஜெயிலையும் போட்டுருவாங்க. குமாரே, ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது, இங்கே இரு, போயிட்டு வரேன். ஓகேவா? சரி சரி, போயிட்டு வா, போயிட்டு வா. போயிட்டானா? சூப்பர், பார்ப்போம். சிங்கிள் சிங்கிள்னு எத்தனை காலத்துக்கு ஊரே மாற்றுவான், எங்கே அந்த இன்ஸ்டாகிராமு? இந்த மாதிரி மற்றவங்க கம்ப்யூட்டர் இல்லைனா சோஷியல் மீடியாவை இல்லீகலாக யூஸ் பண்ணி அவங்க ப்ரைவேசியை நோட்டி பார்த்தோம்னா 20 லட்சம் ரூபாயிலேருந்து 1 கோடி வர ஃபைன் போட்டு 6 மாதம் ஜெயிலில் தள்ளிடுவாங்க. 2016 ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்ட் யார் கூட அஃபேரில் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க அவர் பர்மிஷன் இல்லாத அவர் ஃபோன் எடுத்து அதில் இருக்கிற கேலரி ஓப்பன் பண்ணி அதிலிருந்து ஒரு இமேஜை வாட்ஸ்அப் மூலமாக அவங்க ஃபோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினாங்க. இவங்களுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் ப்ரைவேசியை கெடுத்ததுக்காகவே அந்த நாட்டு கவர்மெண்ட்டு 30 லட்சம் வர ஃபைன் போட்டுச்சு. இதில் சோகம் என்னென்னா, உண்மையிலே அவங்க ஹஸ்பண்டுக்கு யார் கூட ஒரு அஃபேர் இருந்துச்சு. ரோட் கிராஸ் பண்ணும்போதும், மெட்ரோஸில் போகும்போதும், பஸ்ஸில் போகும்போதும் சரி, ஏன் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கும்போதும் கூட ஸ்நாக்ஸ் ஜூஸ்னு எதுவுமே சாப்பிடவும் கூடாதும் குடிக்கவும் கூடாதாம். இந்த ரூல்ஸை மீறி நீங்கள் சாப்பிட்டு மாட்டிக்கினீங்கன்னா 2,000 ரூபாய் ஒரு ஃபைன் கட்டணுமா. துபாயில் பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லப்படுற விதையை நம்ம வச்சுருந்தோம்னா துபாய் கவர்மெண்ட் என்ன ஏதுனே விசாரிக்காமல் சீரியஸாக ஆக்ஷன் எடுத்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த பாப்பி சீட்ஸில் ட்ரக்ஸ் உருவாகிறதுக்கான சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும். இதை நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது கையில் ட்ரக்ஸ் வச்சுட்டு இருக்கிறதுக்கு சமம். நம்ம ஊரில் எந்த வேலையுமே செய்யாமல் போலீஸ் சாமியாருங்க நான் தான் கடவுள்னு சொல்லின்னு எப்படியாவது ஹார்ட் டச்சிங்காக பேசி பிரெயின் வாஷ் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணி டொனேஷன் வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி இவங்க துபாயில் போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வர ஃபைன் போட்டு விட்ருவாங்க. ஏன்னா இவங்க சேரிட்டின்ற பேரில் டொனேஷன் வாங்கிட்டு அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யார் பார்த்தா? ஒருவேளை இது உண்மையிலேயே சேரிட்டிக்கு தான் பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிக் அஃபேர்ஸ் அண்ட் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் டிபார்ட்மெண்ட் ISCAD கிட்ட அப்ரூவ் ஆகணும். மொரட்டு சிங்கிள் மாறி முத்துக்கே மாரடைப்பு வர மாதிரி ஒரு சட்டம் தான் இது. VPN யூஸ் பண்ணி IP அட்ரஸ் மாற்றி க்ரைம் பண்ணுறது, அப்புறம் ரெஸ்ட்ரிக்டட் இல்லைனா பிளாக்கட் வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா அக்கார்டிங் டு UAE சைபர்ஸ் லா 1 கோடியிலிருந்து 4 கோடி வர ஃபைன் போட்டுருவாங்களாம். தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதம்னா எப்படி வருதா நிவர்னு எதுனா ஒன்று அடிக்கடி வருதோ அந்த மாதிரி துபாயில் மணல் புயல் அடிக்கடிக்கு வரும். அதனால் அங்கே இருக்கிற கார் எல்லாம் டஸ்ட் ஆகிடும். அந்த டஸ்ட்டான காரை சிட்டி உள்ள ஓட்டின்னு வந்தோம்னா சிட்டி உள்ள போகிறதுக்கு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணி இந்தாப்பா 60,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கழுவாக மழுக்கான காரும் டஸ்ட்டான காரும் சிட்டி உள்ள ஓட்டின்னு போனால் சிட்டியோட இமேஜ் கம்மி ஆகிடும், அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு பண்ணிட்டே குமாரே. நான் இல்லை, ஐஎம் பேசிக்கலி ஊமை. குமாரே இப்போதான் தெரியுது ஏன் துபாய் பார்க்க மாசா கிளாஸா கிளீனா இருக்குன்னு. சப்போஸ் துபாயில் ஃபேமஸ் ஆன என புஜ்ஜி கலிஃபா முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோவில் நம்ம ஃபேஸ் தவிர வேற யாருனா ஃபேஸ் இருந்துச்சுன்னா 1 கோடி ரூபாய் வர ஃபைன் போட்டு 6 மாதம் ஜெயிலில் தள்ளிடுவாங்க. ஏன்னா அங்கே ஒரு மக்களோட ப்ரைவேசியும் பாதுகாக்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ மற்றவங்க பர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஓகே, ஒருத்தர் ஃபேஸ் ரன் எடுக்கக்கூடாது அப்படின்னு மகாபலிபுரத்தை 40 ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி துபாயில் இருக்கிற முக்கியமான மிலிட்ரி பில்டிங்ஸ், கோர்ட்ஸ், பேலஸ், முக்கியமாக ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. அது தெரிஞ்சோ தெரியாமல் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணோம்னா 10 லட்சத்துலேருந்து 6 கோடி ரூபாய் வரை ஃபைன் போட்டுருவாங்க.
அது மட்டும் இல்லாமல் கோவா படத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க நாட்டை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அந்த நாட்டுக்குள்ளே வர முடியாது. லாக்டவுன் ஸ்டார்டிங்கில் கொரோனாவால் மே மாதத்தில் லட்ச லட்சமாக கொத்து கொத்தாக சாக போகிறாங்கடா கார்த்தி அப்படின்னு ஒரு 11 நிமிஷம் ஆடியோ மெசேஜ் ஒன்று அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் கொரோனாவில் இறந்து போன பேஷண்ட்ஸோட டெட் பாடிஸை பெரிய பள்ளத்தில் தூக்கி போடுற மாதிரி ஏதோ ஒரு ஹாலிவுட் சீன் நின்று எடுத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டானுங்க. இந்த மாதிரி ரூமர்ஸ் கிளப்பி விட்டு தமிழ்நாட்டு மக்கள் நடுவில் பயங்கரமாக பீதி கிளப்பி விட்டானுங்க. இவனுங்கெல்லாம் இதே மாதிரி துபாயிலையும் போய் பண்ணி அங்கே இருக்கிற நேஷ்னல் பீஸை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா 2 கோடி ஃபைன் போட்டு 6 மாதமா 1 வருஷமா ரெண்டுமே இல்லை சாலிடாக 3 வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. இது வெறும் 10 ரூல்ஸ் தான், இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. இது வெறும் துபாய்க்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸே இது ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கிற ரூல்ஸை கிளியராக தெரிஞ்சு போங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டோம். ஹலோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன் எதுக்கு நான் குமார் உம்முனுகிற? ஆ, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா ஏன் உம்முனுகிறேன்?